எங்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். அரசின் சார்பாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறையின் சார்பாக வருடந்தோறும் கிட்டத்தட்ட 500,000 மாணவர்களுக்கு, 11 வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு 234 ரூபாய் செலவில் மிதிவண்டிகள், சைக்கிள்ஸ் வழங்குகின்ற இந்த திட்டம் வருடந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அரசின் சார்பாக மாணவிகள் மாணவர்கள் நேரத்திற்கு பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு திட்டம். இதை இந்த வருடம் இந்த தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்கள்லையும் அந்தந்த அமைச்சர்கள், அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் துவங்கி வைக்கிறாங்க. அது முதல் கட்டமாக நம்மளுடைய சேப்பக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 800 மாணவ மாணவிகளுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி முதல் கட்டமாக 400 மாணவர்களுக்கு இந்த மிதிவண்டிகளை கொடுத்துருக்குறோம். முதலமைச்சர் முடிவெடுப்பாங்க மாணவ மாணவிகளுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும். சார், மழைக்காலம் தொடங்கிவிட்டது, பகுதியில் எந்த அளவுக்கு பணிகள் போயிருக்கு சார்? முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஆனால் பாஜகவினுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 80% மகளிருக்கு அந்த உரிமை தொகை கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காரு. 9 வருஷம் முன்னாடி எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஒரு 15,000 ரூபாவா 15 லட்சமா 15 ரூபா கொடுத்தாரா? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அருகதை வேணும்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.